இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் பெண்களின் கல்வி முன்னேற்றம் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். G20 மகளிர் மேம்பாட்டு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. சுதந்திர தினத்தன்று அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியேற்றுங்கள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஓவியர் சுரேஷ் ராகவனுக்கு பிரதமர் பாராட்டு. தமிழ்நாடு புதுச்சேரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்னை வந்தடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நீலகிரி தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமை பார்வையிட்டார். அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு, உச்சநீதிமன்றம் உத்தரவு. முப்படைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வழிவகுக்கும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், தனியார் பங்களிப்புகள் சிறப்பாக உள்ளன. உலக வங்கிக் குழுவினர் பாராட்டு. 2023-24 நிதியாண்டில் 6.77 கோடி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டு புதிய சாதனை, 16.1% வளர்ச்சி. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் 88% திரும்ப பெறப்பட்டு விட்டதாக ரிசர்வ் வங்கி தகவல். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மற்றும் சென்னையில் நடைபெற்று வரும் 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி ஆகியவை குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தந்தார். நீலகிரி மாவட்ட நிகழ்ச்சிகளை முடித்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த குடியரசுத் தலைவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக மைசூரு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் மசினக்குடி பகுதியை வந்தடைந்த குடியரசுத் தலைவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்று தெப்பக்காடு யானைகள் முகாமை பார்வையிட்டார். முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளை பார்வையிட்ட அவர் அண்மையில் ஆஸ்கர் விருது பெற்ற த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் குறும்படத்தின் பொம்மன் வெள்ளி தம்பதியினரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். டாப் ஸ்லிப் உள்ளிட்ட பல்வேறு யானைகள் வளர்ப்பு முகாமை சேர்ந்த யானை பராமரிப்பாளர்களுடனும் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடினார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் சுற்றுலா சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் மேற்கு மண்டல IG சுதாகர் தலைமையில் சுமார் 900 காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நாளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். சென்னை நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நாளை மறுதினம் புதுச்சேரி செல்லும் குடியரசுத் தலைவர் ஜிப்மர் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய மருத்துவ உபகரணங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். தேசிய ஆயுஷ் திட்டத்தின் கீழ் வில்லியனூரில் அமைக்கப்பட்டுள்ள 50 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையை திறந்து வைக்கும் அவர் புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். August 8 ஆரோவில்லில் உள்ள மணிமந்திரை நேரில் பார்வையிடும் குடியரசுத் தலைவர் மாநாடு ஒன்றையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியும் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசாவும் August 3 அன்று தொலைபேசியில் கலந்துரையாடினர். இரு தலைவர்களும் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தனர். வரும் 22 தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிரில் ராமபோசா அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் ஜோகன்னஸ்பர்க் நகருக்கு பயணிப்பதை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்தார். G20 உச்சி மாநாட்டில் இந்தியாவின் முயற்சிகளுக்கு தென்னாப்பிரிக்கா தமது முழு ஆதரவை வழங்கும் என அதிபர் சிரில் ராமபோசா உறுதியளித்தார். உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு பெண்களின் கல்வி முன்னேற்றம் உதவும் என்று G20 மகளிர் மேம்பாட்டுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாடு குறித்த G20 அமைப்பின் அமைச்சர்கள் மட்டத்திலான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய பிரதமர் நாட்டில் ஆண்களை விட பெண்களின் கல்வி பயிலும் சதவீதம் உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். பழங்குடியின சமுதாயத்தில் வளர்ந்து உலகின் மிகப்பெரும் ஜனநாயக நாடான இந்தியாவின் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்றிருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார்.
எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 3 அன்று ஆலோசனை மேற்கொண்டார். பீகார், தில்லி, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவும் மனப்பான்மையுடன் சேவையாற்ற வேண்டும் என்று பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சுதந்திர தின அமிர்த பெருவிழா நிறைவையொட்டி வரும் சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்கள் அனைவரும் தத்தமது வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் 103வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது அவர் நாடு முழுவதும் உயிர்த்தியாகம் செய்த வீரர் வீராங்கனைகளை கௌரவிக்கும் வகையில் என் மண் என் தேசம் என்ற இயக்கம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்க இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாகவே இயற்கை சீற்றங்களால் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், உள்ளூர் நிர்வாகத்தினர் என அனைவரும் இரவு பகலாக பாடுபட்டு பேரிடரை எதிர்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த மழையை பயன்படுத்தி மரம் நடுதல், நீரை பராமரித்தல் போன்ற முயற்சிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரியங்கள் மற்றும் மரபுகளை உயிர்ப்புடன் வைத்திருந்து பராமரிக்க வேண்டும் என்றும் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டின் வடவள்ளியைச் சேர்ந்த சுரேஷ் ராகவன் என்பவர் அழியும் நிலையில் உள்ள பறவைகள், விலங்குகள் மற்றும் தாவரங்களை ஓவியங்களாக வரைந்து ஆவணப்படுத்தியிருப்பதாகவும் இது அற்புதமான செயல் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். அமெரிக்காவிற்கு அண்மையில் தாம் மேற்கொண்ட பயணத்தின் போது 100க்கும் மேற்பட்ட கலைப்படைப்புகளை அமெரிக்கா திருப்பி அளித்ததாகவும் இந்த கலைப்பொருட்கள் 2500 ஆண்டுகள் முதல் 250 ஆண்டுகள் வரை பழமையானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். சோழர் கால சிலைகள், தேவி மற்றும் முருகன் சிலைகள் என தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தோடு தொடர்புடைய சிலைகளும் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட 4000க்கும் மேற்பட்ட பெண்கள் எந்தவொரு ஆணின் துணையும் இல்லாமல் தங்களது பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் இது மிகப்பெரிய மாற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதை பழக்கத்திற்கு எதிரான இயக்கத்தில் அதிக அளவிலான இளைஞர்கள் பங்கெடுத்து வருவது உற்சாகம் அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். நாடு முழுவதும் சுதந்திரத்தின் அமுத பெருவிழா கொண்டாடப்படும் நிலையில் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர் வீராங்கனைகளை கௌரவிக்கும் வகையில் என் மண் என் தேசம் என்ற இயக்கத்தை அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்க இருப்பதாக நரேந்திர மோடி அறிவித்தார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் பட்டி தொட்டிகளிலிருந்து 7500 கலசங்களில் மண் நிரப்பப்பட்டு அவை தலைநகர் தில்லியை வந்தடையும் என்று அவர் கூறினார். இந்த மண்ணையும் செடிகளையும் சேர்த்து தேசிய போர் நினைவு சின்னத்திற்கு அருகே அமுத பூங்காவனம் நிர்மாணிக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் புனிதமான மண்ணை கைகளில் ஏந்தி சபதம் எடுக்கும் வகையில் சுயப்படம் பிடித்து அதனை yuva.gov.in என்ற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டில் சுதந்திர தினத்தன்று வீடுகள் தோறும் மூவண்ண கொடியை ஏற்றியது போல இந்த முறையும் தேசிய கொடியை பறக்கவிட்டு நமது பாரம்பரியத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்து செல்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆகஸ்ட் 2 அன்று ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்கள் ஆகஸ்ட் 2 அன்று நேரில் சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மணிப்பூரில் கள ஆய்வு மேற்கொண்ட 21 நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய குழுவும் இந்த சந்திப்பில் இடம்பெற்றனர். ஒளிப்பதிவு சட்டத்திருத்த மசோதா 2023க்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஏற்கனவே இந்த சட்டத்திற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 1952ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் வழங்கும் சான்றிதழுக்கு 10 ஆண்டுகள் மட்டுமே ஆயுட்காலம் இருந்த நிலையில் இனி வழங்கப்படும் சான்றிதழ்கள் நிரந்தரமாக செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஏ மற்றும் எஸ் சான்றிதழ்களை வழங்குவதற்கும் சட்டத்திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டம் குறித்து மக்களவையில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், சர்வதேச அளவில் இந்திய திரைப்படத்திற்கான மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் புதிய திருத்தங்கள் திரைப்படத்துறையை மேலும் வலுப்படுத்த உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
முன்னதாக மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவை காலை கூடியதும் அவையில் அமளி நீடித்ததால் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகலில் கூச்சல் குழப்பத்திற்கு இடையே ஒளிப்பதிவு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. முப்படைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வழிவகுக்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் ஆகஸ்ட் 4 அன்று நிறைவேற்றப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். இந்த மசோதா ராணுவ ரீதியாக மேற்கொள்ளப்படும் மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அமைச்சர் மசோதாவை தாக்கல் செய்த பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. மக்களவை கூடியதும் மணிப்பூர் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதேபோல் மாநிலங்களவையிலும் அமளி தொடர்ந்ததை அடுத்து மாநிலங்களவை வரும் திங்கட்கிழமை காலை 11 வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடாளுமன்றத்தில் அமளி நிலவி வந்த சூழலில் மாநிலங்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக மாநிலங்களவைத் தலைவர் ஜூலை 31 அன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்தினார். மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்வால், எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுகவின் திருச்சி சிவா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுகேந்து சேகர் ராய், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பினோய் விஸ்வம், ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் சார்பில் மனோஜ் ஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற செமிகான் இந்தியா மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் உருவெடுத்துள்ள செமிகண்டக்டர் புரட்சி உள்நாட்டுத் தேவைகளை நிறைவேற்றுவதற்கானது மட்டுமல்ல, சர்வதேச அளவிலான தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கம் கொண்டது என்றார். சிறந்த உள்கட்டமைப்புகளை உருவாக்கி முதலீடுகளை பெருக்குவதற்கான அனைத்து அம்சங்களையும் இந்தியா பெற்றுள்ளது என்றும், அதன் காரணமாகவே சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு மேற்கொள்ள விருப்பம் தெரிவிப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். நாடு முழுவதும் இந்த ஆண்டு இறுதிக்குள் 1000 கேலோ இந்தியா மையங்கள் திறக்கப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இந்த தகவலை தெரிவித்த அவர், நாட்டில் விளையாட்டை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை 227 கேலோ இந்தியா மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அகில இந்திய கல்வி மாநாடு மற்றும் தேசிய கல்விக் கொள்கையின் 3வது நிறைவை முன்னிட்டு மத்திய கல்வி அமைச்சகம் பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுடன் 106 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதோடு பல துறைகளில் புதுமையான கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மற்றும் அறிவு பரிமாற்றத்தை ஊக்குவிக்கிறது. மத்திய கல்வித்திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இத்துறைக்கான இணையமைச்சர்கள் சுபாஷ் சர்கார், அன்னபூர்ணா தேவி மற்றும் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. உயர்கல்வித்துறையை மேம்படுத்த 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தேசிய கல்வி தொழில்நுட்ப மன்றம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஆகியவற்றின் கீழ் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் யுஜிசி 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட 2 சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 4 அன்று விசாரணைக்கு வந்தது. ராகுல்காந்தி மீதான அவதூறு வழக்கில் சூரத் மாவட்ட நீதிமன்றம் 2 சிறை தண்டனையை விதித்ததை அடுத்து ராகுல்காந்தி எம்பி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை குஜராத் உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பி ஆர் ஹவாய், நரசிம்மா, சஞ்சய் கிஷன் கவுல் ஆகியோர் அடங்கிய அமர்வு ராகுல்காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. மணிப்பூர் மாநிலத்தில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மணிப்பூர் மாநிலத்தில் இடஒதுக்கீடு விவகாரத்தால் கடந்த 2 மாதங்களாக வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகிறது.
இதனை கட்டுப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 7 ஆயுதங்கள், 3 வெடிகுண்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே தலைநகர் இம்பாலில் பொதுமக்கள் அமைதி பேரணி நடத்தினர். அப்போது தற்போதைய சம்பவங்கள் குறித்து விவாதிக்க மணிப்பூர் சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், தனியார் பங்களிப்புகள் சிறப்பாக உள்ளது என்று உலக வங்கிக் குழுவினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மும்பை, அகமதாபாத், லக்னோ உள்ளிட்ட நகரங்களில் ஆய்வு மேற்கொண்ட உலக வங்கியின் 11 நிர்வாக இயக்குநர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து பேசினர். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகளில் இந்தியாவின் சாதனைகளுக்கு நிர்வாக இயக்குநர்கள் பாராட்டு தெரிவித்தனர். குடிநீர் விநியோகம், மின்சார விநியோகம், சாலை உள்கட்டமைப்புகள் சிறப்பாக உள்ளது என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் உலக வங்கி குழுவினர் தெரிவித்தனர். கடந்த மே மாதம் 19 தேதி புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்த நிலையில் புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் 88% திரும்ப பெறப்பட்டு விட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 30 தேதி வரை 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என்றும் இதையடுத்து வங்கி மூலம் ரூபாய் நோட்டுகள் மாற்றிக்கொள்ள சில வரம்புகளும் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் தற்போது நாட்டில் புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளில் 88% நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. ஜூலை 31 தேதி வரை 3,14,000 கோடி ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டதாகவும் ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இரண்டாயிரத்தி 2023-24 நிதியாண்டில் ஜூலை 31 தேதி வரை 6.77 கோடிக்கும் அதிகமான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கான வளர்ச்சி 16.1% இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31 தேதி வரை மொத்தம் 64,33,000 வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 53,00,000 கணக்குகள் முதல் முறையாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருடையதாகும். நாட்டில் உறுப்பு தானம் செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் 13வது இந்திய உறுப்பு தான தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், 2013 ஆண்டில் சுமார் 5,000 பேர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பதிவு செய்திருந்ததாகவும் தற்போது அது ஆண்டுக்கு 15,000 உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உறுப்பு மாற்று சிகிச்சையில் இந்திய அளவில் சிறந்த செயல்பாட்டிற்கான விருது தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்டது. தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று சிகிச்சை நிறுவனத்தால் வழங்கப்படும் இந்த விருதை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் பாலம் அமைக்கும் பணியின் போது ராட்சத கிரேன் அருந்து விழுந்த விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். மும்பை நாக்பூர் இடையே சம்ருதி விரைவு சாலை நடுவே பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலையின் 3 கட்ட பணிகள் தானே மாவட்டத்தில் நடைபெற்று வருகின்றன. சகாப்பூர் அருகே ஆகஸ்ட் 1 தேதி அதிகாலை கிரேன் அருந்து விழுந்த விபத்தில் 17 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சாலை அமைக்கும் விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும், காயமடைந்தவர்கள் சிகிச்சை மேற்கொள்வதற்காக தலா 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். இந்த துக்க செய்தியை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். INS சென்னை போர்க்கப்பல் சவுதி அரேபியா சென்றுள்ளது. ஜெட்டா துறைமுகத்திற்கு சென்ற INS சென்னை போர்க்கப்பலுக்கு அந்நாட்டின் கடற்படை சார்பில் முறையான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் போர்க்கப்பலை பார்வையிட்ட சவுதி அரேபிய அதிகாரிகள் அதன் செயல்திறன் குறித்து இந்திய கடற்படை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர்.
ஜம்மு காஷ்மீரிலிருந்து அமர்நாத் குகை கோயிலுக்கு செல்வதற்கான யாத்திரையில் 1100 பக்தர்களை கொண்ட 32வது தொகுதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜம்முவுக்கு புறப்பட்டது. பல்டால், பாகல்கான் ஆகிய இரண்டு முகாம்களிலிருந்து பக்தர்கள் அன்றைய தினம் அதிகாலை யாத்திரையாக புறப்பட்டனர். அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க நடைபெறும் இந்த யாத்திரை சுமூகமாக நடந்து வருகிறது. கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து அமர்நாத் குகை கோவிலுக்கு இதுவரை 406,708 பக்தர்கள் சென்றுள்ளனர். 62 நாள் வருடாந்திர யாத்திரை இம்மாதம் 31ஆம் தேதி நிறைவடைகிறது. ஜெய்ப்பூர் மும்பை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்தவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்தவர்கள் மீது ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் உதவி ஆய்வாளர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கான காரணம் தெரியாத நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஓடும் ரயிலில் 4 பேரை சுட்டுக்கொன்ற ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் சேத்தன் சிங்கை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மும்பை பெருநகர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சேத்தன் சிங் 4 பேரை துப்பாக்கியால் சுட்டுக்கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை போலீசார் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதல்களையும் கர்நாடக அரசு முறையாக கடைபிடிக்கவில்லை என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் ஜூலை 28 அன்று பாத யாத்திரை தொடங்கினார். 234 தொகுதிகளிலும் 168 நாட்கள் அண்ணாமலை மேற்கொள்ளும் இந்த பாத யாத்திரை பயணம் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். என் மண் என் மக்கள் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புதுக்கோட்டை மாவட்டம் சென்றடைந்தபோது ஆலங்குடி தொகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் காந்தி சிலை முன்பு தொடங்கிய நடைப்பயணத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அங்கு பேசிய அண்ணாமலை, விவசாய பெருமக்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் வந்த அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 9 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துரைக்க என் மண் என் மக்கள் பாத யாத்திரை உதவுவதாக தெரிவித்தார். மக்களுக்கான நலத்திட்டங்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்குடிக்கு வந்த மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பழைய பேருந்து நிலைய பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர் திமுக அரசு மீது கடும் விமர்சனம் செய்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று மேற்கொண்டார். அவரை வரவேற்கும் விதமாக அலங்கரிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டுவரப்பட்டிருந்தன. முன்னதாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பயணக் கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் 9 ஆண்டுகால ஆட்சியில் தென்னை நார் தொடர்பான தொழில்கள் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை ஆட்சியில் அமர வைத்து தமிழகத்தின் பெருமையை தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுப்போம் என அண்ணாமலை கூறினார். சென்னை காமராஜர் சாலையில் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. முதலமைச்சரை அவரது இல்லத்திலிருந்து வாகன அணிவகுப்புடன் அழைத்து வருவது போல் ஒத்திகை நடைபெற்றது. கமாண்டோ படை, குதிரைப்படை, மகளிர் காவல் படை உள்ளிட்ட 7 படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியையொட்டி ராஜாஜி சாலை, காமராஜர் சாலை ஆகியவற்றில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. நெய்வேலியில் உள்ள NLC நிறுவனத்தில் பணிபுரியும் 6480 ஒப்பந்த தொழிலாளர்களில் 517 பேர் மூப்பு அடிப்படையில் பணி நிரந்தனம் செய்யப்பட உள்ளனர். இது தொடர்பாக NLC நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் 517 பேரை பணி நிரந்தரம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை ஒப்பந்த தொழிலாளர்கள் வரும் 7ஆம் தேதி வரை நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு நிலவை நோக்கிய பயணத்தை தொடங்கியுள்ளது சந்திரயான் 3 விண்கலம். இந்தியாவின் கனவு திட்டங்களில் ஒன்றான நிலவின் தென் துருவத்தை ஆராய்வதற்கு கடந்த 14 மதியம் 2:35 மணி அளவில் சந்திரயான் 3 விண்கலம் விண்ணிற்கு ஏவப்பட்டது. குறைந்தபட்சம் 170 கிலோமீட்டர் தொலைவும் அதிகபட்சம் 36,500 கிலோமீட்டர் தொலைவும் கொண்ட புவி நீள்வட்ட சுற்றுப்பாதையில் சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. பின்னர் புவி வட்டப்பாதையில் படிப்படியாக 5 உயரம் அதிகரிக்கப்பட்டதுடன் முக்கிய கட்டமாக புவி வட்டப்பாதையிலிருந்து விலகி சந்திரனை நோக்கி பயணத்தை சந்திரயான் 3 விண்கலம் தொடங்கியுள்ளது. இது அடுத்த கட்டமாக சந்திரனின் வட்டப்பாதைக்கு 5 சென்றடையும் என்றும் அங்கு வட்டப்பாதையின் உயரம் படிப்படியாக குறைக்கப்பட்டு நிலவில் 23 மாலை 5:47 மணிக்கு தரையிறங்க செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூரைச் சேர்ந்த 7 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C56 ராக்கெட்டை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஜூலை 30 அன்று காலை 6:30 மணி அளவில் PSLV-C56 ராக்கெட் மூலம் சிங்கப்பூர் நாட்டிற்கான 7 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. இதில் முதன்மையான 360 கிலோ எடை கொண்ட DSSAR செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இதேபோல 6 சிறு செயற்கைக்கோள்கள் அதன் சுற்றுவட்ட பாதைகளில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. இதையடுத்து விஞ்ஞானிகள் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். ஏழாவது ஆசிய ஆடவர் சாம்பியன் ஹாக்கி போட்டி சென்னையில் August 3 தொடங்கியது. முன்னதாக இதில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பாகிஸ்தான் உள்ளிட்ட அணியினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் கரகாட்டம், காவடி ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரும் 12 வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், சீனா, மலேசியா உள்ளிட்ட 6 நாடுகளின் அணிகள் பங்கேற்றுள்ளன. 16 பிறகு சென்னையில் மீண்டும் ஹாக்கி போட்டி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தொடங்கிய 7வது ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதல் போட்டியில் தென்கொரியா, ஜப்பான் அணிகள் மோதின. தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பான் அணியை வீழ்த்தியது. 2வது ஆட்டத்தில் மலேசியா பாகிஸ்தானை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. 3வது ஆட்டத்தில் இந்தியா, சீனா அணிகள் மோதின. இதில் சீனாவை 7-2 என்ற கோல் கணக்கில் இந்தியா அபாரமாக வென்றது. தென்கொரியா, பாகிஸ்தான் அணிகளிடையே நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்த நிலையில் ஆட்டம் சமனில் முடிந்தது. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.